அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம லெமன் ரசம் வைக்க போகிறோம். அது வந்து சளிக்கு நல்லது. இப்போ எல்லாருடைய விஷயம் என்னன்னு சொன்னால் உடம்புல சளி தான் இருக்குது, அதுதான் எல்லாத்துக்குமே பிரச்சனை. அதனால் நம்ம லெமன் ரசம் வச்சு இன்றைக்கி சாப்பிட்லாம். என்னன்னு சொன்னால் மிளகு சீரகம், மிளகு காட்டி சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். வெள்ளைப்பூடு ஒரு அரை லெமன் இருந்தால் போதும். கடுகு, மிளகாய் வத்தை, பச்சை மிளகாய், தக்காளியும் புளியும், தக்காளி புளி அளவாக இருந்தால் போதும். நான் வந்து எப்பயுமே தக்காளி புளி நிறையா சேர்ப்பேன் ரசத்துக்கு. நம்ம லெமன் சேர்க்குறதுனால அளவாக சேர்க்குறோம். அப்புறம் உப்பு தேவையான அளவு. நம்ம மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி இப்படி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம போட்டு கரைச்சிக்கலாம். இதில் பச்சை மிளகாயை போட்டுங்க. போட்டுட்டு நம்ம அந்த தக்காளியும் புளியையும் நல்லா பிசைஞ்சு, தக்காளி வந்து நல்லா பிசைஞ்சிருங்க. தக்காளியையும் புளியையும் நல்லா கரைச்சி அல்லது மிக்சியில் ரெண்டடி அடித்து ஊற்றி விட்ருங்க. இப்போ வந்து உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டு, உப்பு போட்டு நம்ம வந்து இனி தாளிக்கிறது தான் வேலை. பாத்திரத்தை வச்சு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு மிளகாய் வத்தல போட்டுக்கிறோம். போட்டுட்டு கருவேப்பில, தேவையான அளவு கருவேப்பில போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கலந்து வச்ச ரசத்தை இதில் ஊற்றிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ரசம். கடைசியாக நம்ம என்ன செய்கிறோம், நுரக்கூடி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரசத்தை தாளித்து விட்டுட்டு நம்ம வேணும்னா பெருங்காய் பொடி போட்டுக்கலாம். நிறையா பேர்த்துக்கு அல்சர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, பெருங்காயம் சேராது. நிறையா பேர்த்துக்கு பெருங்காயம் பிடிக்காது. தேவைக்கு பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. நான் போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். கடைசியாக லெமனை, அரை லெமனை நல்லா புளிஞ்சு விட்ருங்க. நல்லா புளிஞ்சு விட்டு நுரக்கூடி வரவும் இறக்குனா போதும். நல்லா லெமன் ரசம் நல்லாயிருக்கும். சளி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தாதே அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.